வணக்கம். புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது அசாந்த் அண்ணாமலை. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை தொடங்கவிருப்பதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. நீர்நிலை உள்கட்டமைப்புகளை தூர்வாரி தயார் நிலையில் இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவல்துறையினரின் அதிரடி சோதனையில் தமிழகம் முழுவதும் 560 ரவுடிகள் கைது. ரவுடிகளை ஒழிப்பதற்காக 2 புதிய பிரிவுகள் தொடங்கப்படும் என காவல்துறை அறிவிப்பு. மதுரையில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் ஆபத்தான நிலையில் படியில் தொங்கியபடி பயணிக்கும் பள்ளி மாணவர்கள். பள்ளி நேரத்தை கவனத்தில் கொண்டு காலையும் மாலையும் கூடுதல் பேருந்துகளை இயக்க மாணவர்கள் கோரிக்கை. ஓமலூரில் தொடர் மழையால் தேங்காய் கொப்பரை உற்பத்தி பாதிப்பு. வரும் வாரங்களில் கூடுதல் விலை கிடைக்கும் என ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தகவல். குமரி மாவட்டத்தில் தற்காலிகமாக செயல்படும் கொள்முதல் நிலையத்தை நிரந்தரமாக செயல்படுத்த கோரிக்கை. நெல்லுக்கான போக்குவரத்துக்கு வசூலிக்கும் கட்டணத்தை ரத்து செய்யவும் விவசாயிகள் வலியுறுத்தல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். அமெரிக்கா சென்றிருக்கும் பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். மின்னணு கழிவுகள் குவிவதை தடுக்க விரைவில் ஒற்றை சார்ஜர் பயன்பாட்டை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் முடிவெடுத்துள்ளது. என்னை தயவு செய்து பள்ளி செல்ல அனுமதியுங்கள் என வலியுறுத்தி ஆப்கானைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் வெளியிட்ட வீடியோ வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. டெல்லி ரோகிணி நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பிரபல தாதா கோகி உள்பட 4 பேர் கொல்லப்பட்டனர். புதுச்சேரியில் புதிய சட்டசபை கட்டடம் கட்டுவதற்கு ரூபாய் 200 கோடி ஒதுக்கி மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. சோமாலியா நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகள் திறக்கப்பட்டு குறும்படங்கள் திரையிடப்பட்டதை அந்நாட்டு மக்கள் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கொண்டாடுகின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் 9 முதல் 12 வரையிலான வகுப்புகளுக்கு வருகிற 27ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதிய மாடல் iPhone 13 விற்பனை இந்தியாவில் இன்று முதல் தொடங்கியது. மராட்டிய மாநிலத்தில் பெண் போலீசாரின் பணி நேரத்தை 12 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்க மாநில அரசு முடிவெடுத்துள்ளது. IPL தொடரில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் கொல்கத்தா கேப்டன் மோர்கனுக்கு ரூபாய் 24 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு பருவமழை காலம் இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்கவுள்ளது.
அதனால் ஏறத்தாழ 40% மேல் மழை பொழிவை தரும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலம் அல்லது புயல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் உள்ளன. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக தமிழகம் முழுவதும் ஏரிகள், நீர்நிலைகள், நீர் வழித்தடங்கள் தூர்வாரப்படுகின்றன. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் ஸ்டாலின் பேசுகையில் பருவமழையால் மக்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், நகரம் மற்றும் கிராமங்களில் குடிநீர், சாலை வசதி, திடக்கழிவு மேலாண்மை போன்றவற்றில் கூடுதல் கவனம் செலுத்தி பருவகால சவால்களை திறம்பட கையாள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நீர்நிலை உள்கட்டமைப்புகளான கால்வாய்கள், அணைக்கட்டுகளின் கதவுகள், கரைகளை கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஏற்படக்கூடிய புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக பாதிப்புக்குள்ளாக பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கிறது, பல்நோக்கு பாதுகாப்பு மையங்களும் நிவாரண மையங்களும் கண்டறியப்பட்டு அவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு நமது பொதுமக்கள் தங்க வைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர், தரமான உணவு, குழந்தைகளுக்கு தேவையான பால், ரொட்டி போன்றவைகள் வழங்குவதற்கும் நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கோம். பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்து நிவாரணப் பொருட்களை தாமதமின்றி மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். பாதிப்புக்குள்ளாகும் பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றும் போது முதியோர்களுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும், கற்பிணி பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக தமிழ்நாடு முழுவதும் 560க்கும் மேற்பட்ட ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட 256 ஆயுதங்கள், 3 துப்பாக்கிகள் ஆகியவைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் 70 பேர், திருப்பூரில் 15 பேர், மதுரையில் 75 பேர், சேலத்தில் 50 பேர், தஞ்சாவூரில் 62 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரவுடிகளை ஒழிப்பதற்காக காவல்துறையில் 2 புதிய பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை துணை ஆணையர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் ஸ்டாமிங் ஆபரேஷன் மூலம் இதுவரை 70 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தெருத்தருவாக சென்று தடுப்பூசி போட அழைப்பு. மனதை கொள்ளையடிக்கும் ரம்மியமான மலர்கள், 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆணைப்புலி பெருக்கமரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஓமலூர் வட்டாரத்தில் தொடர் மழையால் கொப்பரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தேங்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஓமலூர், தாரமங்கலம் வட்டாரத்தில் கொப்பரை உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது ஓமலூர் வட்டாரத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் கொப்பரை உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொப்பரை பருப்பு முதல் தரம் கிலோ 65 ரூபாய் முதல் 98 ரூபாய் வரை விலை போனது. மொத்தம் 765 கிலோ கொப்பரை மூலம் 71,803 ரூபாய்க்கு ஏலம் போனதாகவும், தற்போது மழை குறைந்துள்ளதால் வரும் வாரங்களில் கொப்பரை வரத்து அதிகரித்து விலையும் கூடுதலாக கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தாளக்குடி, திருப்பதி சாரம், இரட்சகுளம், நாவல்காடு, ஈசாந்தி மங்கலம் ஆகிய 5 வருவாய் கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு விவசாயம் செய்து விளையும் நெல்லை வழக்கமாக மேலே தாளக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விவசாயிகள் பதப்படுத்தி விற்பனை செய்து வந்தனர். இந்த நிலையில் இங்கு நெல்லை கொண்டு சென்று பதப்படுத்தி விற்பனை செய்ய போதிய இடவசதி இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தற்போது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கீழே தாளக்குடி ரத வீதியில் வைத்து கொள்முதல் செய்து வருகிறது. இங்கு அரசு கொள்முதல் செய்யும் நெல்லை பாதுகாப்பாக வைக்க விவசாயிகளே தற்காலிகமாக ஷெட்டும் அமைத்துக் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் இங்கு கொள்முதல் செய்யும் நெல்லை கொண்டு செல்ல உள்ள வசூலிக்கும் தொகையை ரத்து செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளாக கூட்டுறவு சங்க கட்டடத்தில் இயங்கி வருகிறது. ஆனால் அங்கு இடவசதி இல்லாத காரணத்தால் 5 ரெவன்யூ வில்ல கிராமங்களையும் இந்த தடவை சேர்த்து கொள்முதல் செய்கின்ற காரணத்தால் இந்த அரசு கொள்முதல் இடத்தை கீழத்தெருவில் அமைந்துள்ள தற்காலிகமாக விவசாயிகள் அமைத்துள்ள இந்த இடத்தில் நெல் அரசு கொள்முதல் செய்து அவர்களுடைய கோடவுன் அமைந்துள்ள இடத்திற்கு கொண்டு செல்ல விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மதுரை பெரியார் எம்ஜிஆர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து கருப்பாயூரணி, களிமங்கலம், விரகனூர், வளையங்குளம் உள்ளிட்ட கிராமப்புறங்களுக்கு போதிய அரசு பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பாடப்புத்தகங்களுடன் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பேருந்தில் செல்ல இடம் கிடைக்காமல் செல்ல முடியாத பெரும்பாலான மாணவர்கள் தனியார் பேருந்து, ஆட்டோ உள்ளிட்டவற்றை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள தங்களுக்கு பெரும் சிரமம் ஏற்படுவதாகவும் மாணவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குண்டும் குழியுமான சாலையில் செல்லும் பேருந்தில் படிக்கட்டில் ஆபத்தான பயணம் மேற்கொள்வதாகவும், இதனால் அடிக்கடி நிலை தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், உயிரை பணயம் வைத்து கல்வி கற்று வரும் நிலையில் தங்களுக்கு பள்ளி நேரத்தை கவனத்தில் கொண்டு காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என பள்ளி மாணவ மாணவியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நிர்வாகத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஒன்று ஏனாம். ஏனாம் ஆந்திர எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள கிராமங்களில் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வதை உறுதி செய்ய வீதி வீதியாக தடுப்பூசியுடன் செல்லும் சுகாதார ஊழியர்கள் பொதுமக்களை தைரியமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு கூவி கூவி அழைக்கின்றனர். பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏனாம் ஆந்திர எல்லை சுகாதார ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள பொதுமக்களை கூவி கூவி அழைக்கும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. உதகையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக 2வது சீசனுக்கு மூடப்பட்ட அரசு தாவரவியல் பூங்கா இந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இதனால் இந்த ஆண்டு 2வது சீசனுக்காக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகள் பார்வைக்காக 10,000 மலர் தொட்டிகளில் 120 வகையான மலர் செடிகள் மலர் மாடங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இதில் சுமார் 2,40,000 மலர்கள் சுற்றுலாப் பயணிகளை கவர மலர்ந்து காணப்படுகிறது. இந்த மலர் மாடங்களில் மலர் செடிகளை வைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் சிவசுப்பிரமணியன், துணை இயக்குநர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆனைப்புலி பெருக்கமரத்தின் வரலாற்று குறிப்பேட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த ஆனைப்புலி பெருக்கமரம் 37 அடி சுற்றளவுள்ள தண்டுடன் 65 அடி உயரம் உள்ளது. அம்மரத்தின் வரலாற்று குறிப்பேட்டிற்கான கல்வெட்டை திறந்து வைத்த ஸ்டாலின் பின்னர் மருத்துவக் கல்லூரியில் மக்களை தேடி வரும் மருத்துவம் திட்டத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த தனி மையத்தை தொடங்கி வைத்தார். சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம் ஏரிகளில் 80% நீர் நிரம்பியுள்ளது. ஆந்திராவின் கண்டலரு அணையிலிருந்து வந்த கிருஷ்ணா நதி நீர் காரணமாக நீர் நிரம்பியதால் வர இருக்கும் வடகிழக்கு பருவமழையால் ஏரிகளில் நீர் நிரம்பும் சூழல் உள்ளதால் கிருஷ்ணா நதி நீர் நிறுத்தப்பட்டது.
தற்போது புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடியில் தற்போது 3054 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. அதேபோல சோழவரம் ஏரியில் மொத்த கொள்ளளவான 1080 மில்லி கன அடியில் தற்போது 646 மில்லி கன அடியும் செம்பரம்பாக்கம் ஏரியில் மொத்த கொள்ளளவு 3645 மில்லி கன அடியில் தற்போது 2897 மில்லி கன அடியும் நீர் இருப்பு உள்ளது. வீராணம் ஏரியில் மொத்த கொள்ளளவான 1465 மில்லி கன அடியில் தற்போது 946 மில்லி கன அடி தண்ணீர் இருப்பு உள்ளது. புதிய நீர்த்தேக்கமான கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தில் தற்போது 460 மில்லி கன அடி நீர் இருப்பு உள்ளது. இதனால் குடிநீர் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதி சிறுவத்தூர் கிராமம். இந்த கிராமத்தில் 9 ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவி உள்ளது. அதில் சிறுவத்தூர் காலனிக்கு 3வது வார்டு உறுப்பினர் பதவி ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த பதவிக்கு 16 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 3வது வார்டு உறுப்பினர் பதவிக்கும் சிறுவத்தூர் காலனி மாரியம்மன் கோவிலில் ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் ஏலம் நடைபெற்றது. பின்பு அந்த ஊர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து உள்ளாட்சித் தேர்தல் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நடைபெற வேண்டும் என ஏலமிடக்கூடாது என கூறியதன் பேரில் கலைந்து சென்றனர். செய்திகள் தொடர்கின்றன. முழுவீச்சில் வாய்க்கால்களை சுத்தப்படுத்தும் பணிகள். அதிகாரிகளின் அலட்சியத்தால் அவதிப்படும் மக்கள். கள்ளத்தனமாக கடத்தப்படும் ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடி ஊராட்சி ஒன்றியம் அணைக்கரைப்பட்டி ஊராட்சிக்குட்பட்டது சன்னாசிபுரம் கிராமம். இங்கு சுமார் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கு குடிநீருக்கான தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. மேலும் குழாய் இணைப்பு அமைக்கப்படாததால் தொட்டியில் நீரை கொண்டு சேமித்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தொட்டி பயன்பாடின்றி காட்சிப் பொருளாக உள்ளதால் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக சிரமம் அடைந்து வருகின்றனர். இதனை பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு தடுப்பு சங்கம் சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அப்போது 100 மேற்பட்ட திருநங்கைகளுக்கு முதல் தவணையாக கடந்த ஜூன் மாதம் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் 2வது முறையாக இன்று நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் ஏற்கனவே தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்கள் 2ம் தவணை தடுப்பூசியும், தடுப்பூசி எடுக்காதவர்கள் முதல் தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டனர். கொடைக்கானலில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்யும் மழை நீர் அதிகரித்து காட்டாற்று வெள்ளமாக வீதிகளில் வடிகால் பகுதிகளில் பாயும். இப்பகுதிகளில் அதிக அளவில் கள்ளிச் செடிகள் வளர்ந்து அடைப்புகள் ஏற்பட்டுள்ளதால் நகராட்சி சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மழைநீர் வடிகால்களை சுத்தப்படுத்தும் பணிகள் நடைபெறுகின்றன. மழைநீரானது வடிகால்கள் வழியாக வெளியேறும் பட்சத்தில் சாலைகள் பெயர்ந்து சேதமடையாமல் இருக்கும். மாவட்டம் போடியில் கேரளாவுக்கு லாரியில் கடத்தப்படவிருந்த 10 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் என 4 மாவட்டங்களை இணைக்கும் மையப்பகுதியாக உள்ளது. மதுரை தேனி செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் போது கவனம்பட்டி பகுதி பிரதான மாற்று சாலையாக உள்ளது. இச்சாலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு குடிநீர் குழாய் பதிப்பதற்காக சாலையின் நடுவே தோண்டிவிட்டு மீண்டும் சரியாக மூடப்படாததால் சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இதில் மழைநீர் மற்றும் சாக்கடை கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பத்திரப்பதிவு அலுவலகம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. அலுவலகம் பூட்டப்பட்டு பல ஆண்டுகளாகியும் புதுப்பிக்காமல் வாடகை கட்டிடத்தில் இயங்குவதால் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி வருகிறது. எனவே பழைய கட்டடத்தை இடித்து புதிய பத்திரப்பதிவு அலுவலகம் அமைக்க சமூக ஆர்வலர்கள் மற்றும் குளித்தலை பகுதி மக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வைத்துள்ளனா்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மருதேரி கிராமத்தில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே படுகை அணை அமைக்கும் பணி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. இத்தடுப்பணையில் 1.30 மில்லியன் கன அடி தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணி முடிவடைந்த நிலையில் பணிகள் நிறைவு பெறாமலேயே கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் அகரம் படுகை அணை நிரம்பி தண்ணீர் வெளியேறுகிறது. பணிகள் முடிக்கப்படாமல் தண்ணீர் வெளியேறுவதால் அணையின் உறுதித்தன்மை பாதிக்கப்படும் என அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தற்போது நீர்வரத்து வினாடிக்கு 560 கன அடியாக உள்ள நிலையில் அதே அளவு நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் பெற போலியான ஆவணங்கள் சமர்ப்பித்த இருவரை போலீசார் கைது செய்தனர். குற்றவாளிகளுக்கு ரத்த சிந்தம் என கூறி பாலு காசிராமன் ஆகிய இருவர் நீதிமன்றத்தில் ஆவணங்களை தாக்கல் செய்தனர். ஜாமீனுக்காக ஆவணங்களை சரிபார்த்தபோது அவை போலி என கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிபதி இருவர் மீதும் வழக்கு பதிந்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சென்னை கொரட்டூர் வாட்டர் கெனால் சாலையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மாடியிலிருந்து தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்தார். மாணவியின் உடலை கைப்பற்றிய போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறை விசாரணையில் மாணவி சரியாக படிக்கவில்லை என பள்ளி ஆசிரியர் மாணவியின் தந்தைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புகார் செய்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக தெரியவந்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வீரம், விவேகம், விறுவிறுப்பு நிறைந்த வலிமை படத்தின் கண்ணோட்டம், உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் தயாரிப்பு, கேப்டன் கோலின் சாதனை பயணம் உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ள வேட்டை வெங்கடேச பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது. இந்நிலையில் கோவிலுக்கு முன் வைக்கப்பட்டுள்ள குப்பை தொட்டியில் சேரும் குப்பைகளை தொட்டியில் வைத்து எரிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிளாஸ்டிக், கண்ணாடி, ரப்பர், பழைய துணிகள் உள்ளிட்ட பல்வேறு குப்பைகள் எரியும்போது வெளியாகும் நச்சுப்புகை கோவிலை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் பரவுவதால் பக்தர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் பாதிப்புக்கு ஆளாகின்றனர். எனவே குப்பை தொட்டியில் சேரும் குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் யூனியன் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு பெட்டிகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே உள்ள வாக்குப்பதிவு பெட்டிகள் சுத்தம் செய்யப்பட்டு பராமரிப்பு செய்து பெயிண்ட் அடிக்கும் பணிகள் முடிவுற்று பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. மதுரை அவனியாபுரத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் குற்ற சம்பவத்தில் ஈடுபட முயன்ற 3 பேரை தனிப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த மிதியனூர் கிராமத்தில் மீன்பண்ணை குட்டையில் அடையாளம் தெரியாத நபர்கள் விஷம் கலந்ததால் 1000க்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதந்தன. புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையை அடுத்த மெட்ரை பஞ்சாயத்தில் உள்ள நியாய விலை கடையில் உள்ள ரேஷன் பொருட்களை ரேஷன் கடை ஊழியர்கள் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சிக்கு உட்பட்ட கோட்டை மேட்டு தெருவில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் திடீரென ஏற்பட்ட தீ பற்றி அருகில் இருந்த வீடுகளுக்கும் பரவியது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. மன்னர் 2ஆம் சரபோஜியின் 244வது பிறந்தநாளை ஒட்டி தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வாகன சோதனையின் போது உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 220,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் சென்னிவனம் கிராம ஓடையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியா பகுதியைச் சேர்ந்த பழனிவேலை காவல்துறையினர் கைது செய்து அவரின் டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு கல்லூரி விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் தங்களுக்கு 4 மாத ஊதியத்தை மற்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படாததை கண்டித்து 3வது நாளாக அரசு கல்லூரி வளாகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்கான டோக்கன்கள் முறையாக வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்து பக்தர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த பார்வதிபுரத்தில் மருத்துவர் ஆப்ரஹாம் ஜோயல் என்பவர் வீட்டில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் பணத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.